ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டாக். நீங்கள் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெலிகிராமில் வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து இப்படி சென்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த கிளாக் மாதிரி ஒன்று வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் மெசேஜ் வந்து போக மாட்டேங்குது. ஸோ இப்படி டெலிகிராமில் வந்து மெசேஜ் வந்து போகாத இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டெலிகிராமில் வந்து மெசேஜ் வந்து போகாமல் லோட் ஆகிக்கிட்டே இருக்கிறத வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுனா உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுனா டெலிகிராம் அப்படின்றத இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். ஸோ டெலிகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு பாருங்கள் அப்டேட் காட்டுதா அப்படின்றத. அப்படி அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த டெலிகிராம் ஆப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணோம். அப்படி அப்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் போது தான் மோஸ்ட்லி வந்து இந்த டெலிகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகாத ப்ராப்ளமை கூட இந்த அப்டேட் பண்ணனால கூட சால்வ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏரோப்ளைன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்து உங்க மொபைல வந்து ஏரோப்ளேன் மோட வந்து டிசேபிள் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அதோட வந்து உங்களோட மொபைல இன்டர்நெட் வர்க் ஆகுதா அப்படின்றதையுமே ஒரு ஷுவர் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து இன்டர்நெட் வர்க் ஆகாட்டியுமே வந்து நம்ம மொபைல டேட்டா பேக்கேஜ் வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட வந்து இப்படி டெலிகிராம்ல வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க மொபைல நீங்க செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ்ல பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போங்க. போனதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பார்ல டெலிகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணிட்டு இருந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேஷ் அப்படின்றத ஒருக்க கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்துறாங்க, கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னால டெலிகிராமில் ஃபேஸ் பண்ண அந்த மெசேஜ் வந்து போகாத ப்ராப்ளம், சென்ட் ஆகாத ப்ராப்ளம், மெசேஜ் லோட் ஆகிக்கிட்டே இருக்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகியிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகி டெலிகிராமில் மெசேஜ் சென்ட் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.